தமிழ் சினிமாவில் லாரல் ஹார்ட் என்று அழைக்கப்படும் கவுண்டமணி சேந்தில் நகைச்சுவை நாயகர்கள் இல்லாத படமே 1990களில் இல்லை என்ற அளவிற்கு கோலிவுட் திரையுலகை இந்த இரட்டையர்கள் ஆக்கிரமித்திருந்தனர். கவுண்டமணியின் அதிகார தோரணியும் செந்திலின் அப்பாவி தோற்றமும் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. இந்நிலையில் இன்று காமெடி நடிகர் செந்தில் தனது 64வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த செந்தில் 12 வயது இருக்கும் போதே சென்னைக்கு வந்தவர். சிறு சிறு வேலைகள் பார்த்து கொண்டே நாடகம் மற்றும் சினிமாவில் சான்ஸ் தேடினார். முதலில் சிறிய சிறிய வேடங்களில் நடித்த செந்திலுக்கு மலையூர் மம்பிட்டியன் திரைப்படம் ஒரு திருப்பத்தை கொடுத்தது. கடந்த 1982 இயக்குனர் கே பாக்யராஜ் தான் நடித்து இயக்கிய தூரல் நின்னு போச்சு படத்தில் செந்திலுக்கு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை வழங்கினார். அதன் பின்னர் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக், அர்ஜுன் போன்ற பல ஹீரோக்களுடன் காமெடி வேடத்தில் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி நடித்து வந்தார் செந்தில். தற்போது சில ஆண்டுகளாக செந்தில் சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்தாலும் அவருடைய படங்கள் தொலைக்காட்சிகளில் இன்னும் அவர் ஞாபகப்படுத்திக் கொண்டே தான் இருக்கின்றது.